அன்பு பேரவைத் தலைவர்களே, ஓரளவிற்கு எனக்கு பதில் இருக்கு. இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு கொடுத்துவிட்டு முழுமையான ஒரு அறிவிப்பை இன்னொரு நாள் அவையில் சமர்ப்பிக்கிறேன் என்று கூற விரும்புகிறேன். முதலில் நான் கூற வேண்டியது, இந்த தகவல் எல்லாம் என் கவனத்திற்கு வந்தவுடன், அதாவது நாளிதழ்களிலும் சோஷியல் மீடியாவிலும் வந்தவுடன், நான் இதை மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலர் அவர்களுக்கு அனுப்பி உடனடியாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் பதில் பெறுமாறு ஒரு கேள்வி எழுப்புங்கள் அப்படின்னு சனி ஞாயிறு அன்றைக்கே நான் அனுப்பிவிட்டேன். டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சப்போஸ் டு ஆக்ட் ஒரு கை தூரத்தில் அரசோடைய நேர் திணிப்பு இல்லாத அளவில் நடக்க வேண்டியது. இதுவரைக்கும் வந்த சில தகவல்களை கூறி அதற்கு பிறகு ஒரு விளக்கத்தை கூற விரும்புகிறேன். முதல்ல குரூப் 4 எடுத்துக்குவோம். குரூப் 4ல பொது வழியில் வந்த தகவலுக்கும் என்னிடம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து வந்த தகவலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் தேர்வு மையம் எண்ணை வைத்து தான் சொல்ல முடியும் எந்த சென்டரில் எத்தனை பேர் எழுதினாங்கன்னு. அந்த அடிப்படையில் பார்த்தா தென்காசி மாவட்டத்திலேயே மொத்தம் 8 சென்டர் தான் இருந்திருக்கு. இந்த 8 சென்டரில் முதல் 500 பேரில் 27 பேர், முதல் 1000 பேரில் 45 பேர், முதல் 10,000 பேரில் 397 பேர். இதுதான் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மையங்களில் வந்த எண்ணிக்கை இந்த தேர்வு லிஸ்டில். அதனால் இந்த நபர், நான் நடத்துகிற நிர்வாகங்களில் 2,000 பேர்னு விளம்பரம் செய்த நபர், அவர் கூறுகிறாராம் பல மாவட்டங்களில் பல பெயர்களில் பல நிறுவனத்தை நடத்துகிற மாதிரி கூறுகிறாராம். அதெல்லாம் நம்மகிட்ட உடனே ஆதாரம் இல்லை. எந்த முதலாளி எதெல்லாம் தேர்வு மையத்தை வச்சுருக்காங்க, எங்கெல்லாம் வச்சுருக்காங்க, எங்கெல்லாம் எழுதினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை எண்ணிக்கை என்றதை மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இங்கே சொல்லாத ஒரு குற்றச்சாட்டு, குரூப் 4ல ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரு தேர்வு இருந்துச்சு, டைப்பிஸ்ட்டுக்கும் ஒரு தேர்வு இருந்துச்சு, எழுதுனவங்க ரெண்டுலேயும் வெவ்வேறு ப்ரையாரிட்டி பட்டியலில் வந்தாங்க. அப்போ சிலர் சொல்கிறாங்க, நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் சீனியர் ரேங்கிங்கில் வந்தேன், ஆனால் டைப்பிஸ்ட்டில் என்னுடைய ரேங்கிங் குறைஞ்சி போச்சுன்னு. ஏன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் எந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, ஆனால் டைப்பிஸ்டில் வெவ்வேறு குவாலிஃபிகேஷன் இருக்குது. யார் சீனியர் கிரேட் அளவில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் டைப் அடிக்க முடியுமோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி. அடுத்தாப்பில் யார் தமிழில் சிறப்பாக அடிக்க முடியும் ஆனால் இங்கிலீஷில் கொஞ்சம் தான் அடிக்க முடியும், அடுத்த கேட்டகரி. இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி இருக்கிறதுனால கேட்டகரி அடிப்படையில் டைப்பிஸ்ட்டுக்கு வர்ற ரேங்கிங். ஜேஏக்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட் குவாலிஃபிகேஷனும் கிடையாதுன்றதுனால் இதற்கும் அதற்கும் ரேங்கிங் வருவதில் வித்தியாசம் வர்றது இயல்பு, அதுதான் விதிமுறை. அடுத்தாப்பில் சர்வேயர், இன்றைய வரைக்கும் என் கையில் இருக்கிற தகவல் 29,575 பேர் எழுதினார்கள் சுமார் 1,000 இடத்துக்கு. அதில் இந்த காரைக்குடி ஒரு மையத்தில், அதாவது எங்கே எழுதினாங்கன்னு தான் தெரியும், எந்த பயிற்சி நிலையம்னு எனக்கு சொல்ல தெரியாது, எழுதினது காரைக்குடியில் ஒரு மையத்தில் முதல் 500 ரேங்கில் 200 பேரும், முதல் 1,000 ரேங்கில் 377 பேரும், முதல் 2,000 ரேங்கில் 615 பேரும் ஒரே இடத்தில் எழுதின தேர்வானவர்கள் என்ற லிஸ்ட்டு எனக்கு இன்றைக்கு காலையில் வந்திருக்கு. என்ன நம்ம இதுலேயும் சிந்திக்க வேணும்னா, 1,000 பேர், 1,000 வேக்கன்சி இருக்குன்னா சுமார் 3,000 பேருக்கு கவுன்சிலிங்க்கு அனுப்பப்படும். அதனால் அந்த 3,000 ஒரு வேளை 700 இருக்கலாம், ஆனால் உறுதியாக 1,000 இல்லை. இதுவும் ரெண்டு கூடுதலாக தகவல் நான் கேட்டிருக்கிறேன். இதே மாதிரி கடந்த 5-7 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு இன்ஆர்டினேட் ஃப்ரீக்குவன்சி, ஏதாவது ஒரு மையத்தில் கூடுதலாக வந்த வரலாறு இருக்கா, அது இதே மையத்துக்கா இல்லை வேறு ஏதாவது மையத்துக்கா? அதே போல் எல்லா தேர்வுகளிலும் குரூப் 4 குரூப் 2ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது மையம் மையமாக எத்தனை எண்ணிக்கை, மாவட்டம் மாவட்டமாக எத்தனை எண்ணிக்கைன்றது
முன்னால் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா இல்லை வேறுபாடு இருக்கா என்றதையும் ஆராய்ந்து டிஎன்பிஎஸ்சியுடைய மெம்பர் செக்ரட்டரியை ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க நான் கூறியிருக்கிறேன். அது வரும்போது நான் கொடுக்குறேன். இன்னும் ரெண்டு கருத்து நான் பதிவு செய்யணும். டிஎன்பிஎஸ்சி பல வகையில் சீர்திருத்தக்கூடியது என்றதை நானே இங்கே கூறியிருக்கிறேன். 3 ஆண்டுகளாக தேர்வே நடக்கவில்லை. அதற்கு முன் நடந்த தேர்வுகள் எல்லாம் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு அப்படியே நிலுவையில் இருக்கிறது பல 1000 பொறுப்புகளுக்காக. இந்த மாதிரி மனித வளம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிதியோட ஒரு அரசாங்கத்துக்கு முக்கியமானது என்றதற்காகவே தான் நான் போன நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தேன். சீர்திருத்த குழு உருவாக்கப்பட்டு தேர்வு மையங்களிலிருந்து பயிற்சியிலேருந்து எல்லா வகையிலும் இந்த மனித வள மேலாண்மையை சிறப்பிக்கணும் என்று அறிவிக்கப்பட்டு அதுக்கு ஒரு ஜியோ வந்து அரசாணை வந்து அதில் விதிமுறை வந்து அதை எல்லாம் எதிர்த்தாங்க. என்னுடைய கருத்து ஒரு உதாரணம் நான் சொல்லும்போது இது எப்படி நம்ம மாற்ற வேண்டும் என்று நான் தெரிவிக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு கோப்பு வருது, Group 4 தேர்வு எழுதுறதுக்கு 45 கோடி ரூபாய் கூடுதலாக வேணும் பட்ஜெட்டுக்கு மேல். என்னான்னு போய் பார்த்தா 24 லட்சம் பேர், அதாவது அறிவிக்கிருக்கிற காலி இடங்கள் 7000 இடத்துக்கு 24 லட்சம் பேர் விண்ணப்பம் போட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுமார் 100 கோடி தாளை பிரிண்ட் செய்ய வேண்டும். 2400 மையங்களில் தேர்வை நடத்த வேண்டும். இதற்கு 6000-7000 எக்ஸாமினர்ஸ், அந்த இன்விஜிலேட்டர்ஸ், அதை கண்காணிக்கிறவங்க வேண்டும். இவங்களுக்கெல்லாம் 400-1000 ரூபா கொடுக்க வேண்டும். இந்த இந்த படிப்படியாக நான் ஆய்வு செய்ய செய்ய இந்த விதிமுறையெல்லாம் இன்றைய காலத்துக்கு ஏற்புடையது இல்லை என்றது என்னுடைய அதாவது நிர்வாக கருத்தாக சொல்லி அன்றைக்கே நான் டிஎன்பிஎஸ்சிடம் கூறியிருக்கிறது இந்த மாதிரி 1 வருஷத்துக்கு 1 தடவை 24 லட்சம் பேர்லாம் தேர்வு நடத்துறது நியாயமே இல்லை. 24 லட்சம் பேர் தேர்வு எழுதி 7000 பேர் பதவி எடுக்கிறதுக்கு இட் இஸ் அ ஹைலி இன்எஃபிஷியன்ட் மாடல். பல காடுகளுடைய மரங்களை வெட்டி 100 கோடி பக்கத்தை டைப் அடித்து இது எத்தனை பேர் எங்கெல்லாம் இன்விஜிலேஷன் பண்ணி 42 கோடி ரூபாய் செலவாகி ஒரே நாளில் இந்த மாதிரி தேர்வு நடத்ததெல்லாம் இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி ஏஜில் இது சரியான விதிமுறையே இல்லை என்றதற்காக தான் நானே முதல் ஆளாக ஆரம்பித்து இந்த சிஸ்டத்தை சிறப்பிக்கணும் என்று மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரையின்படி நம் பல நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதே போல் அந்த அரசாணை வந்தபோது பலர் வந்து எதிர்த்தாங்க. டெம்பரரி எம்ப்ளாயிஸ் நாங்கள் என்ன சொன்னோம், அரசில் வேலை செய்கிற டெம்பரரி எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஒரு மினிமம் அது கொடுக்கணும். சில பேர் வந்து தற்காலிகமாக இருந்துட்டு 5000, 8000, 10000 வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் முழு நேர பணியாளர்கள் 500000 ரூபா வாங்குறாங்க. இது நியாயம் இல்லை. அதனால் அடிப்படை அவுட் சோர்சிங்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் போட்டு இவங்களெல்லாம் இபிஎஃப்ல இஎஸ்ஐயில் சேர்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் அந்த அரசாணையே கொண்டாந்தோம். அதையெல்லாம் எதிர்த்து இல்லை இல்லை இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க சமூக நீதிக்கு எதிர்ப்புனா சமூக நீதி அடிப்படையிலும் மனித வளத்துறையை மேம்படுத்தணும் என்ற ஒரு நோக்கத்திலும் எந்த அரசுக்கும் பின்தங்கிய அரசு இல்லை. இந்த அரசு, முதலமைச்சர் நான். எனவே எல்லா வகையிலும் சீர்திருத்தத்துக்கு முதல் ஆளாக நான் இருக்கிறேன். எல்லாரும் ஒத்துழைத்து இது மாநிலத்தோட நலனுக்காக அரசாங்கத்தோட எதிர்காலத்துக்காக செய்ய வேண்டிய முயற்சிகள் இது அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று கூறுகிறேன்.